மாதம் திங்கட்கிழமை ஐந்தாம் தேதி பிலவ ஆண்டு ஆணி 21ஆம் நாள் ஏகாதசி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை சூரிய உதயம் 5:58 நிமிடம் திதி இன்று முழுவதும் ஏகாதசி யோகம் இன்று பிற்பகல் 2:51 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:51 வரை பரணி பின்பு கிருத்திகை ஓரைகளின் நிலவரம் சந்திரன் புதன் ராகு இந்த ஓரைகளில் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் வியாபாரம் தொடர்பான எண்ணங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நண்பர்களின் ஆதரவின் மூலம் மேன்மை ஏற்படும் பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் மனதில் துணிச்சல் அதிகரிக்கின்ற ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு சுப தினம் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் பரணி நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தநிலை அகலும் இனிமையான பேச்சுக்களின் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும் சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் நண்பர்களுடன் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது ஆகவே ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் நீங்குகின்ற நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பண விஷயத்தில் பணம் வரும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த காலேஜில் சீட்டு வேணும்னு நினச்சிங்களோ அது உங்களுக்கு கிடச்சிரும் மிதுன ராசி என்பர்களே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் குழந்தைகளின் கல்வியில் ஆர்வம் காட்டுவீர்கள் கடன் தொடர்பான இன்னல்கள் குறையும் பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் வாகனம் தொடர்பான பயணங்களில் விவேகம் வேண்டும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற நாளாக தென்படுகிறது மிதுன ராசி என்பர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் பேச்சுவார்த்தை நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான நாள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் கடகராசி என்பர்களே வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பெற்றோருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் சற்று குறையும் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு
உதவிகள் கிடைக்கின்றனால் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நாளாக தென்படுகிறது. கடகராசி என்பர்கள் வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. வெளியூர் சென்று உங்களுக்கு அந்த இடத்தில் வேலை அமையும். சிம்மராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுடன் காணப்படுவீர்கள். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் ஏற்படுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படும். உத்தியோகத்திலையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி உங்களுக்கு லாபம் வரக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடன் தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் மாணவர்களுக்கு கிடைக்கும். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாக தென்படுகிறது. துலாம் ராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பின் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 3. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அமையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய அம்மா அப்பா தாய் தந்தையினுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. ஜாக்கிரதையாக இருங்கள், நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கர்மா நிவர்த்தியாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வழக்கு தொடர்பான பணிகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றியும் உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் மேம்படும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் தெளிவும் கிடைக்கப் பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், தாய் தந்தையினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. எல்லோரிடமும் அன்பாக பழகுங்கள், நன்மைகள் அதிகளவில் உங்களுக்கு நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும் மற்றவர்கள் மீது. தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். எதிர்பார்த்த சில காரியங்களில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். தொண்டை தொடர்பான வலிகள் படிப்படியாக குறையும். வாகனம் தொடர்பான பயணங்களில் மாற்றங்கள் ஏற்படும். தனுசு ராசி என்பர்கள், தலைமை பதவி உங்களை தேடி வரும். ஜாக்கிரதையாக இருங்கள், யாரையும் நம்பாதீர்கள். நல்லதை செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள். தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இப்பொழுது காதல் வயப்படக்கூடிய ஒரு நேரம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நல்லவரை தேர்ந்தெடுங்கள். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாள். மகர ராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். உடன் பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள். புதிய செயல் திட்டங்களை அமைத்து அதை செயல் வடிவில் மாற்றுவீர்கள். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். மனதில் புதுவிதமான
ஆசைகளும் எண்ணங்களும் ஏற்படக்கூடிய நாளாக தென்படுகிறது. ஆகையால் ஜாக்கிரதையாக இருங்கள், யாரிடத்திலும் அளவாக பேசுங்கள், அன்பு பாராட்டுங்கள். மகர ராசி என்பவர்களுக்கு திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும். மகர ராசி என்பவர்கள் எல்லோரிடத்திலும் மரியாதையாக நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும். கும்பராசி என்பவர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் ஆதரவு திருப்தியை ஏற்படுத்தும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் விருப்பங்கள் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆகையால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சில சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும். கும்பராசி அன்பர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். லாக் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். மனைவியிடம் என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுங்கள். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி பிரச்சனையை உண்டு பண்ணி கொள்ளாதீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவில் இருந்தால் நீங்கள் முன்னேறக்கூடிய சான்ஸ் வரும். மீனராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களின் ஆதரவின் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். மற்றவர்களுடைய பணியையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். ஜாக்கிரதையாக இருங்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்யுங்கள். திருப்பாவை 30 பாசுரத்தையும் அமைதியாக படியுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இப்பொழுது அற்புதமான காலகட்டம். நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் நரசிம்மரை பிடித்து கொள்ளுங்கள். நரசிம்மருக்கு நாளை என்பது கிடையாது, இன்றே உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தருவார். என்ன தேவையோ அதை மட்டும் ஆண்டவனிடம் பிரார்த்தியுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் மிகவும் இந்த அடுத்த மதம் மாறக்கூடிய செயல்கள்லாம் கொஞ்சம் செய்வாங்க. அதெல்லாம் யார் பேச்சையும் கேட்காம மதம் மாறினால் நல்லது நடக்குமா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்காதீர்கள். அவரவர்கள் மதத்திலிருந்து நன்மைகளை செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு உன்னதமான நாள். வாழ்க வளமுடன்.